மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நவம்பர் இருபத்தொன்னு தூய கன்னி மரியாவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்தல் தூய கன்னி மரியாவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் இந்த விழா பாரம்பரியமாக மக்கள் மத்தியில் இருந்து வரும் ஒன்றாகும் அன்னையை ஆலயத்தில் ஒப்புக்கொடுத்ததாக விபுலியத்தில் எந்த பதிவும் இல்லை திருமுறை பட்டியலை சேராத நூல்களில் சுவக்கின் மற்றும் மன்னா இருவரும் முதிர்ந்த வயதில் குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் மஞ்சாடி மரியா நன்றியாக தங்கள் மகளை கூட்டிக் கொண்டு எருசலேம் ஆலயத்திற்கு சென்றார்கள் ஆண்டவருக்கு அவரை காணிக்கையாக்கினார்கள் அதன் பிறகு அவர் இளம்பெண் ஆவது வரை ஆலயத்தில் இருந்தார் நன்றி